ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்டில இருந்து வேலை செஞ்சு தௌசண்ட் டூ லேக்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க சோ இப்போவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு நமக்கு தீவிர புயலாக மாறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது வட தமிழகம் கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும் விழுப்புரம் மாவட்டமாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்கட்டும் இந்த வட தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துக்குமே பர்டிகுலராக கடலூர் மாவட்டங்கள்லாம் எக்ஸ்ட்ரீம் சென்னை அருகே கூட நமக்கு கரை கடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கடலூருக்கு பரங்கிப்பேட்டை அருகே கூட நம்ம கரை கிடக்கிறது வாய்ப்பு வாகனம் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் மரத்துக்கு அடியில் வைக்காதீங்க புயலோடு சேர்ந்த மிக கனமழை வந்து குறுகிய நேரத்தில் ஏன்னா அந்த அது கடலூர் மக்களாக இருக்கட்டும் ஆறு நம்ம பாண்டிச்சேரி மக்களாக இருக்கட்டும் எங்கே கரையை கிடக்க போகுதோ நிவார் புயல் அதிதீவிர புயலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா இது வந்து முதல்ல வந்து நமக்கு இப்போ பேர் வச்சிட்ட பிறகு நமக்கு தேர்ட்டி ஃபைவ் நாட்ஸ் வரும்போது நமக்கு நிவாரண புயலுன்னு பேர் வைப்பாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தீவிர புயல் இருக்குது மிக தீவிர புயல் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு வெரி எக்ஸ்ட்ரீம் சைக்ளோன் இருக்குது கடைசியாக சூப்பர் சைக்ளோ சைக்ளோன் இருக்குது ஸோ விண்டோ காற்றோட வேகத்தை வச்சு அது என்ன மாதிரி புயலுன்றதுக்கு நம்ம இந்திய வானிலை மையம் வந்து பேர் கொடுப்பாங்க இது வந்து நமக்கு தீவிர புயலாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது இதுக்கு மேலே வடமேற்கு திசை மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து நமக்கு வட தமிழகத்தை நோக்கி இருபத்தி ஐந்தாம் தேதி நகரக்கூடும் அருகே வரக்கூடும் இந்த நிவார் புயல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று கணித்துள்ளீர்கள் இல்லை நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம காற்று வந்து இந்திய வானிலை மையம் வந்து த்ரீ மினிட்ஸ் சஸ்டைன்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க அப்புறம் விட்டு விட்டு அடிக்கிறது வந்து நம்ம கஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த த்ரீ மினிட்ஸ் சஸ்டைன்ட் ஆவரேஜ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட நம்ம நூறு கிலோமீட்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளோட கஸ்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு அந்த காட்டோட வேகம் தான் நமக்கு இன்னும் சரியாக சொல்ல முடியல அதிகமாகவும் இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம் எது எப்படி வேணால் போகலாம் அதை அடுத்து மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து வந்த பிறகு அது எந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு வலுவடையுதா வலுவிலையில இலக்குதா அப்படின்றத பார்த்துட்டு நம்மளால நம்ம சொல்ல முடியும் இந்த புயலால் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது வட தமிழகம் கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும் விழுப்புரம் மாவட்டமாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்கட்டும் திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கட்டும் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை வெள்ளூர் ராணிப்பேட் இந்த வட தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துக்குமே கனமழை பெய்துக்கான வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்கு பர்டிகுலராக கடலூர் மாவட்டங்கள்லாம் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் மிக மிக அதிக கனமழை பெய்யதுக்கான வாய்ப்பு அந்த அந்த இடத்துலலாம் இருக்குது மகாபலிபுரம் காரைக்கால் இடையில் அருகே இந்த புயல் கரையை கடப்பதால் இது சென்னைக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல இன்னும் ரெண்டு நாள் கிட்ட இருக்குது நம்ம கரையை கடக்கிறது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மத்தியமோ இல்ல ஈவினிங்கோ இல்ல இரவோ தான் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் நமக்கு இன்னும் இரண்டு நாள் இருக்கிறது ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து இனிஷியலாக போட்டிருக்க ஃபர்ஸ்ட் அப்டேட்ல நம்ம மகாபலிபுரம் கிட்ட இருக்கு இது முன்ன பின்னா இருக்கலாம் முன்ன பின்னா ஒரு நூறு கிலோமீட்டர் முன்னாடி மகாபலிபுரம் வந்துச்சுன்னா சென்னை கிட்ட வந்து நூறு கிலோமீட்டர் கீழே போச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு பரங்கப்பேட்டை காரைக்கால் பகுதி கிட்ட வந்துடும் ஸோ எந்த மாதிரி எந்த இடத்துல கரையை கடக்க போகுதுன்றத வந்து நம்ம இன்னும் உறுதியாக இங்கே நம்ம இன்றி சொல்லிட்டோம்னா அப்படிதான் கிடக்கணும்னு அவசியம் கிடையாது முன்ன பின்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்கு அருகே கூட தென் சென்னைக்கு அருகே கூட நம்ம கடை கிடக்கிறது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கடலூருக்கு தெ பங்கிப்பேட்டை அருகே கூட நம்ம கரையை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அது இன்னும் ஒரு நாள்ல நம்மளால் சொல்ல முடியும் இப்போதுக்கு இந்த இடம் விருது வட தமிழகத்துக்கு மழை வாய்ப்பு கண்டிப்பாக எங்கே கடந்தாலுமே இங்கே மழை வாய்ப்பு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது பெய்க்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அந்த இடம் மட்டும் நம்ம கொஞ்ச நாள் இப்போ இன்னைக்கு இரவோ இல்லை நாளைக்கு காலையில் கூட நம்மளால் சொல்ல முடியும் எந்த இடத்துல கரையை கிடைக்கப்போகுது உறுதியாக சொல்ல முடியும் மாநிலம் முழுமைக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இது மக்கள் மத்தியில் பயத்தை உருவாக்கியுள்ளது மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன புயலானது வந்து நமக்கு தெ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு நூறு கிலோமீட்டர் காற்று தானே எண்பது கிலோமீட்டர் காற்று தானேன்ட்டு அப்படி கிடையாது வாகனம் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் மரத்துக்கு அடியில் வைக்காதீங்க அதே மாதிரி காற்று வீசும்போது மரத்துக்கு கீழே வந்து நீங்கள் ஒதுங்காதீங்க அதே மாதிரி நீங்கள் பகுதி வெள்ளம் ஏன்னா புயலோடு சேர்ந்த மலை வந்து எப்போவுமே கனமழை மிக கனமழை வந்து குறுகிய நேரத்தில் ஏன்னா அந்த மையப்பகுதியை சார்ந்த மேகங்கள் வந்து ரொம்ப அடர்த்தியான மேகங்களாக இருக்கும் ஸோ குருது நேரத்தில் நமக்கு இப்போ நம்ம வர்தா புயலில் எல்லாேரும் காற்றை பற்றி தான் பேசுகிறோம் ஆனால் அதே அதே வரதா புயலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென் சென்னை பகுதியில் சில இடங்களில் நானூறு மில்லிமீட்டர் மழை சில மணி நேரத்திலே பெஞ்சது ஸோ கனமழை மிக க அதிகனமழை சிறு சிறிது நேரத்தில் இப்போ வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் நடந்து வருவீங்க ஏதாவது ஒரு கட்டையோ இதோ அதுவும் வந்து நம்ம மேலே படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த புயல் வர அன்றைக்கி அது நம்ம சென்னை மக்கள் மட்டும் இல்லை அது கடலூர் மக்கட்ட மக்களாக இருக்கட்டும் ஆறு நம்ம பாண்டிச்சேரி மக்களாக இருக்கட்டும் இல்லை விழுப்புரம் மக்களாக இருக்கட்டும் எங்கே கரையை கடக்க போகுதோ அந்த மக்கள் வந்து அன்றைக்கி ஒரு நாள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் வெளியில் வராமல் இருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதே நேரம் நம்ம கடல் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் நீங்கள் அன்றைக்கி தான் நம்ம கடல் சீற்றத்தை விளையாடலான்னு சொல்லி அந்த மாதிரியும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று மீனவர்கள் வந்து கடலுக்கு கண்டிப்பாக செல்லவே கூடாது அதுவும் வ வட தமிழகத்தில் டெல்டாவிலேருந்து சென்னை ஆந்திரா வரைக்கும் தென் ஆந்திரா வரைக்கும் கடலுக்கு செல்றதுக்கு கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் அவங்க போகாமல் இருக்கணும்